சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவி பிளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்ன அறிவு மறுபடியும் வச்சுக்க வச்சுக்க, கல்யாணிக்கு சமையலுக்கு ஒத்தாசையா இருக்கும். அப்படியே சாணியால விடு, சனியனுக்கு கொழுப்பாது குறையிட்டு. சனி எங்கனியும் திட்டேன், சாத்தி விடும் சாத்தி, உள்ள அனுப்பி வைக்கிறேன். மறுபடியும் அடிச்சம் கடிச்சம் தெரிஞ்சிச்சு, பிச்சு விடுவோம் பிச்சு. ஆமா, ஃபெயில் ஆயிட்டியா? பரிச்சை சரியாளுது இல்லையா? உண்ணா ஏன் சரியாளுது இல்லை? நல்லா எழுதி என்ன பண்ண போறேன்? நல்லா எழுதியிருந்தா பாஸ் ஆயிருப்ப. பாஸ் ஆகி மேற்கொண்டு காலேஜில் படிக்க போயிருப்ப. காலேஜில் படிச்சு படிச்சு முடிச்சு தேவைன்னா ஒன்று வேலைக்கு போகலாம், இல்ல நல்ல படிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். படிச்ச மாப்பிள்ளைன்னா உங்களை மாதிரியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்ற? யோசிச்சு பாருங்க, பதில் புரியும். பரீட்சையில ஃபெயில் ஆனா மறுபடியும் பாஸ் ஆயிடலாம். நீங்க வாழ்க்கையிலேயே ஃபெயில் ஆயிட்டீங்களே, அதை நினைச்சு அத்தை மாமா எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? பழசையும் நினைச்சிட்டு இருக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நான் நினைச்ச மாதிரி நடந்தா நானும் சந்தோஷப்படுவேன். நான் இறங்கிட்டேன், நீங்க எப்ப இறங்கி வர போறீங்க? அவரை அந்த செகப்பட்ட சார் நீ போட போடுங்க, நான் ஆள போடுறேன். முன்னால வாப்பா.
முன்னால வந்து பேச. பரவாயில்லையா, சொல்லுங்கயா. ஆள எங்க போயிருந்தீங்க ஐயா? நம்ம புது வீட்டில் நடக்கிற பூச்சி வேலையை பார்க்க போயிருந்தேன். எத்தனை பேர் பூசினாங்க? அதை என்றதுக்குள்ள வயலுக்கு பூச்சி மருந்து அடிப்புக்கு போயிட்டோம். அப்ப காலைல சுரண்டல் நடந்த பந்தாட்டத்துல ஒருத்த மண்டை உடைச்சது யாரு? இது அவனுக்கு தான் முதல்ல வம்பு கெழுத்தானுங்க. நம்ம செல்லத்துறைக்கு சுள்ளுன்னு கோவம் வந்துருச்சு. டப்பு 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 இது பாலத்தான் அடிச்சான். அது குறுக்கால ஆளு வந்து மாட்டி பாலு ஆளு மேல பட்டு ஆளு கோல் மேல பட்டு மண்டை உடைஞ்சிருச்சு. என்ன இங்க கோர்ட் மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு? தம்பி கை கால் கழுவிக்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், ஊரு சாப்பிடறதுக்குள்ள போய் சாப்பிடு. தெரியும் சித்தி. அவன் பயப்படுறது உங்க ஒருத்தருக்கு தான். நீங்களே அந்த பயத்தை தெளிய வச்சிருங்க போல. ஆமா, கல்யாணம் எந்த ரெண்டு பிள்ளைக்கு அப்பனா இருப்பான் இந்த வயசுல விளையாட்டு. அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆழ்வார் குறிச்சியில் ஒரு பொண்ணு இருக்குன்னு தரகர் சொன்னார்ல, இவனையும் கூட்டிட்டு போய் நேரவே பார்த்து வந்துருவோம். மாப்பிள்ள போய் பொண்ணை பார்க்க நம்மளுக்கு எப்படி ஒத்துக்குவாங்க? அதெல்லாம் நான் தரகர்கிட்ட பேசிட்டேங்க. போட்டோ காட்டினா குட்டை நெட்டேன்னு ஆயிரம் காரணம் சொல்லி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாள. பொண்ணை நேரம் பார்த்தா பிடிக்குதோ என்னவோ. இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு ஒத்த பிள்ளைக்காக இன்னொரு வீடு கட்டுறதே இவனுக்கு பொறுப்புறதுக்கு தான். இதை புரிஞ்சுக்காம சுத்திட்டு இருக்கான். அப்படி இப்படி சுத்தி வந்து பார்த்தா நாங்க உங்களுக்கு தூரத்து உறவு மரதான். அட, நம்ம சங்கரங்கோயில் வகையரா? வெளியில தெரிஞ்சது உங்க அப்பாரை உன வெட்டி போட்டுருவாரு. அப்ப ஏன் மனசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? மதுரைக்கு படிக்க அனுப்பிச்சா மாப்பிள்ளைய புடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன கட்டாயப்படுத்தினா நான் செத்து போயிடுவேன். சந்தோஷம்ல? ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை அடிச்ச செலவு நட்டோம், கல்யாண செலவு மிச்சம்னு விட்டுருவேன். அப்ப நான் ஓடி போயிட்டேனா? என்னெல்லாம் சொன்னேன்? என்ன தருகிற? உங்க குடும்பத்துக்கு தப்பான சம்பந்தம் பேசி உங்களை மாட்டி விட்டுட்டு. அந்த பொண்ணு படிக்கிற இடத்துல யாரோ ஒரு பையனை விரும்பி இருக்கு. அந்த பையனை கூட்டிட்டு ஓடி போயிருச்சியா? எனக்கு முன்னாடி சொன்னா ஓடி வந்து என்ன மன்னிச்சிருக்கியா? காலையில எல்லாரும் கல்யாணம் வீட்டுக்கு வந்துருவாங்களே, கல்யாணம் நின்னு போச்சு, யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருங்களே. ஆறு மணி 72 95 77 கலெக்டர் ஐயாங்களா? ஐயாதர விட்டு கல்யாணம் நின்னு போச்சு. அத சொல்றது தான் போன் பண்ணேன். விவசாய மந்திரி லைன்ல இருக்காரு. ஐயாத்துற பேசுறேன்.
போகலாமா? கல்யாணம் நின்று போச்சுன்னு அழுகுறீங்களா? வேணும்னா என்ன கட்டிக்கிறீங்களா? இப்போமா